ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப சிம்பிளாக ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸை கொடுக்குற மாதிரி எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. 3 முட்டைக்கு தேவையான உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கேன், அதை உள்ளே ஊற்றிக்கலாம். அதை இதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ அதை வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய், 10 பல் பூண்டை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி, சின்ன மிளகாவை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீளமாக நறுக்கின கொடை மிளகா, முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போது காய்கறிலாம் நல்லா வெந்துட்டு, இது கூட பொடியாக நறுக்கின 1 கப் கேரட்டை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு 1 மினிட் வதக்கிக்கோங்க. இதில் 1 கப் வேக வச்ச சாதம், 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஸ் எதுவும் ஊற்றாமல வீட்டிலேயே சிம்பிளாக இதே மாதிரி ஃப்ரை ரைஸ் செஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டு கொஞ்சமாக வெங்காயில ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக ஃப்ரை ரைஸ் ரெடி ஆகிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக மசாலா இதான் ஆட் பண்ணாமல் டேஸ்டியான எக் ஃப்ரை ரைஸ் ரெடி ஆகிட்டு, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.